லைன் டூர்ஸ் மார்க். நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறது ஒயர் ஸ்ட்ரிப்பிங் மிஷின். இந்த மிஷின்னு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1mm 40mm வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ஃப்ளாட் கேபிள், நீங்கள் ஃப்ளாட் கேபிள் இருந்தால் ஃப்ளாட் கேபிள் போட்டுக்கலாம். நீங்கள் 1mm 40mm போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 400-500 kg வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த மிஷினில் ஓட்டலாம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்டினியூஸாக ஓட்டிக்கலாம். 8 மணி நேரம் நீங்கள் ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு யூனிட் எவ்வளோ வருதுன்னா 6 யூனிட் வரும். இப்போது இந்த மிஷினில் எங்கிட்ட இருக்கிற ஒயர்களை வச்சு உங்களுக்கு டெமோ காட்டுறோம். இதை பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 1.5 square mm, 2 square mm, 2.5, 2 core wire, 3 core wire, ஒரு வெல்டிங் கேபிள், 25-35 கேபிள் தான் இருக்குது. அதை வச்சு உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். இது வந்து கண்ட்ரோல் பேனல். நீங்கள் மிஷினில் ஆன் பண்ணாலும் சரி, ஆன் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோல் பேனல் அப்படி அமைச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும். நீங்கள் ஆன் பட்டன் தான் வந்து யூஸ் பண்ணணும் கிடையாது. ஆன் பண்ணிவிட்டு இதுலேயே நீங்கள் வந்து ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது ஆன் ஆஃப் பட்டன். இப்போ நான் வந்து உங்களுக்கு 1.5 square mm ஒயர் நான் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 square mm ஒயர் போடுறேன். அடுத்தது 2.5 square mm போடுறேன். நீங்கள் இந்த ஒயரை வந்து போட்டது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஒயர் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒயரும் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஈஸியாக வந்துடும். நீங்கள் இப்போ வந்து நான் அந்த 2 ஒயர் ஹோல்ஸில் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து 1.5, 2mm, 2.5, இது இந்த ரெண்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன ஒயர் 1mm square mm வந்து நீங்கள் டைட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே ஃபுல்லாக கட் ஆச்சுன்னா நீங்கள் லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அடுத்தது நான் போனேன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஒயருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கம்பல்சரி நம்ம பண்ணி ஆகணும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 core wire போடுறேன். அது பாருங்க எப்படி வருங்க. தூக்கூரில் போட்டோம்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக உள்ளே இருக்கிறது மேலே இருக்கிறது கட் பண்ணியிருக்கலாம், உள்ளே இருக்கிறது ஈஸியாக எந்த டேமேஜும் இல்லாமல் எடுத்துக்கலாம். நீங்கள் உள்ளே குறு ஒயரும் நல்லா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் 3 core னா நமக்கு வந்து நான் 2 core square mm நான் போட்ட காட்டி கொஞ்சம் மேலே கட்டாச்சு. இப்போ அந்த 3 core போட்டோம்னா ஃபுல்லாக இறங்கும். அதனால் எனக்கு உள்ளே டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா நான் இந்த சுற்றில் ஒரு 3 சுற்று டைப் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வராது. மேலால் கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்கள் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அடுத்து 35 வரணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறத வச்சு தான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதை விட பெரிய கேபிள் போடலாம், பிவிசி கேபிள் போடலாம், ஃப்ளெக்சிபிளான ரப்பர் ஒயர் போடலாம், எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெயின் கம்பல்சரி. எப்போவுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒயருக்கு ஒவ்வொரு மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இந்த மிஷின் வந்து லைன் டூல் ஸ்மார்ட்டோட ஓல் ப்ராடக்ட். நாங்கள் வந்து ஒரிஜினல் காப்பர் வைண்டிங் மோட்டர் 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். சொந்தமாக நாங்கள் தயாரிக்கிற மிஷின். இதுக்கு சாஃப்ட்டும் சரி, பிளேடும் சரி, இதில் இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து எங்கிட்ட அவைலபிள். நீங்கள் எப்போ கேட்டாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா, இந்த பிளேடு வந்து எத்தனை நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு டெய்லி இப்போ கன்யூஸாக நீங்கள் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக 1 வருஷம் உங்களுக்கு தாராளமாக வரும். சரிங்களா, அதுபோக இந்த பிளேடு வந்து எப்படி மாற்றணும், எப்படி அலைமெண்ட் மாறுறதை மாற்றணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நேரில் வந்தாலும் சரி, இல்லை ஃபோனில் ஆர்டர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அதனால் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நாங்கள்.